சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் நடிக்கக்கூடிய சில நடிகர்கள் மத்தியில் சினிமாவாக இருந்தாலும் அதில் தனக்கென ஒரு கொள்கை வைத்து 29 வருடங்களில் இதுவரை வெறும் 30 படங்களில் மட்டுமே நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் ராஜ்கிரண் அவர்களை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நடிகர் ராஜ்கிரணின் உண்மையான பெயர் மொய்தீன் அப்துல் காதர். இவர் 1954 ஆண்டு நவம்பர் மாதம் 10 தேதி ராமநாதபுரத்தில் உள்ள கீழக்கரை எனும் ஊரில் பிறந்துள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ராஜ்கிரணின் பெற்றோர்கள் அவரை பணக்கார வீட்டு பிள்ளை போலவே வளர்த்து வந்தனர். 10 வகுப்பு முடித்த ராஜ்கிரண் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பெரிய போலீஸ் அதிகாரியாக வர வேண்டும் என நினைத்திருக்கும் போது தனது குடும்ப சூழ்நிலை தெரிய வரவே இனிமேல் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என சொல்லி தனது 16 வயதில் வேலை தேடி சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் வேலை தேடி புடவை கடை, இரும்பு கடை அப்படின்னு பல கடைகளில் ஏறி இறங்கிய ராஜ்கிரண் அவரது சொந்த ஊரான கீழக்கரையை சேர்ந்தவர் மூலம் கிரசன் மூவி எனும் திரைப்படம் விநியோகம் செய்யும் கம்பெனியில் வேலை கிடைத்தது. அங்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட தினக்கூலி 4.50 ரூபாய். அதில் ராஜ்கிரண் தினசரி செலவுக்கு 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள 2.50 ரூபாய் சேர்த்து வைத்து மாதம் 75 ரூபாய் என வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். கிட்டத்தட்ட 1.5 வருடமாக பிலிம் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த ராஜ்கிரணுக்கு அடுத்து 140 ரூபாய் மற்றும் 160 ரூபாய் என சம்பள உயர்வும் கிளர்க் ப்ரமோஷனும் வழங்கப்பட்டது. இருந்தாலும் மாதம் 1000 ரூபாய்க்கு மேல் வீட்டுக்கு அனுப்ப முடியாததாலும், நீண்டகாலம் திரையரங்கில் இருந்து ரசிகர்களின் மனதை புரிந்து கொண்டதாலும் தனியாக ஏசியன் பிக்சர் என்ற பெயரில் திரைப்படங்களை விநியோகம் செய்ய தொடங்கினார். ராஜ்கிரண் முதன் முதலில் விநியோகம் செய்த படம் வாழ்ந்து காட்டுகிறேன். அதன் பிறகு ஏசியன் காதர் ஒரு படத்தை விநியோகம் செய்கிறார் என்றால் அது நல்ல படமாக தான் இருக்கும் என நம்பிக்கை அனைவருக்கும் வந்தது. திரைப்படத்தின் வெற்றியை கணிக்கும் திறமை ராஜ்கிரணுக்கு இருந்தாலும் கம்பெனியை நிர்வகிக்கும் திறமை இல்லாத காரணத்தால் மிக பெரும் நஷ்டமடைந்தார். பிறகு மீண்டும் தனது பழைய கம்பெனியான கிரசன் மூவி மூலம் கடன் வாங்கி விநியோகம் செய்வதை விடுத்து நேரடியாக தயாரிப்பாளராகலாம் எனும் முடிவை எடுத்தார். ரிட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரியேஷன் எனும் கம்பெனியை தொடங்கி தனது பெயரை ராஜ்கிரண் என மாற்றி நடிகர் ராமராஜனை வைத்து ராசாவே உன்னை நம்பி, என்னை பத்த ராசா என 2 படங்களை தயாரித்தார். இந்த 2 படங்களுமே 75 மற்றும் 100 நாட்களை கடந்து மிக பெரும் வெற்றி அடைந்தது. அதன் பிறகு நடிகர் ராமராஜனுக்காக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சொன்ன கதை பிடித்து போகவே அவரிடம் அந்த கதையை குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வாங்கி பின்பு அந்த கதையில் இருந்த மாயாண்டி என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஹீரோவாக மாற்றி கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் என் ராசாவின் மனசிலே. இளையராஜாவின் இசையில் படத்தின் பாடல்களும் படமும் மிக பெரும் வெற்றி பெற்றதோடு வடிவேலு என்ற மகா கலைஞனையும் இப்படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார் ராஜ்கிரண். அதைத் தொடர்ந்து அவரே இயக்கி நடித்த அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசாதான் என்ற 2 படங்களுமே 100 நாட்களை கடந்து மிக பெரும் வெற்றியடைந்தது. இதனால் ரஜினி, கமல், விஜயகாந்த் என அனைவரும் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் போது முதன் முறையாக ராஜ்கிரண் மாணிக்கம் எனும் படத்திற்காக 1.10 கோடி சம்பளம் பெற்றார். ஆனால் மாணிக்கம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாத அதே நேரத்தில் தனது சொந்த வாழ்க்கையிலும் மிக பெரும் சரிவை சந்தித்தார் ராஜ்கிரண். அவரின் முதல் மனைவியான செல்லம்மா என்பவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவரை விவாகரத்து செய்துவிட்டு தனது 50வது வயதில் பத்மஜோதி என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நைனார் முகமது என்ற மகனும் ஜீனத் பிரியா என்ற மகளும் உள்ளனர். தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வந்த ராஜ்கிரண் ஒரு கட்டத்திற்கு பிறகு நந்தா, பாண்டவர் பூமி, கோவில், சண்டக்கோழி போன்ற படங்கள் மூலம் கதைக்கு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க தொடங்கினார். இதில் நந்தா, பாண்டவர் பூமி, சண்டக்கோழி படத்திற்காக 3 தமிழ்நாடு மாநில விருதுகளும் தவமாய் தவமிருந்து படத்திற்காக பிலிம்பேர் விருதும் வென்றுள்ளார். நடிகர் ராஜ்கிரண் அவர்களை சினிமாவை தவிர பொது நிகழ்ச்சிகளிலோ அல்லது கலை நிகழ்ச்சிகளிலோ காண்பதென்பது அரிதான ஒன்று. எப்போதும் வேஷ்டி சட்டையுடன் இருக்கும் ராஜ்கிரணை வேட்டி விளம்பரத்தில் நடிக்க வைப்பதற்காக 1.5 கோடி சம்பளம் பேசப்பட்ட போதிலும் அவர் முடியாது என கூறிவிட்டார். அதற்கான காரணத்தை அவரிடம் கேட்கும் போது, வேட்டி என்பது ஏழைகளும் விவசாயிகளும் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது, நீங்க எனக்கே 1.5 கோடி சம்பளம் கொடுத்தா அந்த காசை ஈடுகட்ட வேட்டி விலையை அதிகமாக்கி ஏழைங்க கிட்டதான் வசூலிப்பீங்க என கூறியதை கேட்டு வந்தவங்க எதுவுமே பேசாமல் திரும்பிச் சென்றுள்ளனர்.
நடிகர் ராஜ்கரண் ஒரு பேட்டியில், மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லாத எந்த ஒரு படத்திலும் நடிக்க மாட்டேன் எனவும், நான் பயன்படுத்தாத எந்த ஒரு பொருளையும் என் சுயலாபத்திற்காக மக்களை வாங்க சொல்லும் விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். இதனாலேயே அவர் நடிக்கும் படங்கள் குறைவாக இருந்தாலும் மக்கள் மனதில் அவர் நிறைந்து இருக்கிறார். நடிகர் ராஜ்கிரணை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.